சார் இதில் வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ் நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரட்ஷன் கொடுத்தேன் அதுல இருக்கிறதெல்லாம் திருப்பியும் நான் ஒரு ரீகேப் கொடுத்துட்றேன் ஸோ சமஸ்த பதம்ங்கிறது தான் நமக்கு வந்து காம்பவுண்ட் வேர்டு அதுல பல வேர்ட்ஸ் இருக்கும் அந்த பல வேர்ட்ஸ்ல வந்து பூர்வ பதம்ங்கிறது முதல் வார்த்தை உத்தர பதம்ங்கிறது கடைசியில் இருக்கக்கூடிய வார்த்தை அந்த ஒரு காம்பவுண்ட் வேர்டை எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம கொடுக்கக்கூடிய சென்டென்ஸுக்கு விக்கிரக வாக்கியம்னு சொல்றோம் இதை வந்து தனித்தனியா எழுத முடியாது ப்ரிக் லேக்கனம் நான் சக்கியத்தேங்க தனித்தனியா நீங்க மியூட் பண்ணிட்டு இருக்கோம் ஏன்னா அது பேக் எனக்கே என் வாய்ஸ் கேக்குறது ப்த்த இதை வந்து தனித்தனியா எழுத முடியாது அதாவது எப்படின்னா இப்ப வித்யாலயாங்கிற வேர்டை வந்து வித்யாயாஹா ஆலயாங்கு இருக்கிறத வித்யா ஆலயா அப்படின்னுட்டு செப்பரேட் பண்ணி எழுதக்கூடாது இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் இதுலெல்லாம் வந்து பப்ளிகேஷன்ஸ்ல எல்லாம் பார்த்தோம்னா ஒரு ஹைஃபனேட்டடா போட்டு எழுதுவா சில பேர் அது பரவாயில்ல பிகாஸ் நமக்கு தெரியும் அந்த ஹைஃபனை நடுவுல போட்டுட்டா அது வந்து ஒரே வார்த்தையா தான் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு ஈஸியரா புரிஞ்சுக்கிறதுக்கு சுலபமா இருக்குங்கிறதுனால ஹைபனைட் பண்ணி நிறைய பேர் அந்த சந்தியை பிரிச்சு போட்டிருப்பா ஆனா வாஸ்தவமா சந்தி அதுல இருக்கணும் எல்லாம் ஒன்னாதான் இருக்கணும் அண்ட் கிரமஹா நிச்சிதா அப்படின்னா வரிசையா எந்த இதுல எழுதணும் இப்ப கத்திய பத்தியே கத்தியம்ச பத்யம்சன்னு சொன்னேன்னா கத்திய பத்யேன்னு தான் சொல்லணுமே தவிர பத்ய கத்தியேன்னு நான் சொல்ல முடியாது எந்த கிரமத்துல விக்கிரக வாக்கியத்துல இருக்கோ அந்த கிரமத்துலதான் நம்ம வந்து போட்டாகணும் சமஸ்த பதத்திலையும் நடுவுல மத்த பதங்களை நம்ம வந்து இது பண்ண முடியாது கத்திய சம்பு பத்யே அப்படின்னு நான் சொல்ல முடியாது இல்ல கத்திய புஸ்தகம் பத்யே அந்த மாதிரி நான் வந்து ஒரு சமாசத்துக்கு நடுவுல இன்னொரு வார்த்தையை புகுத்த முடியாது அதுக்கப்புறம் ஒரு சமஸ்த பதம்னு பார்த்தோம்னா அதனுடைய கடைசியில போடக்கூடிய விபக்தி பிரத்யங்கள் எல்லாமே மொத்த வார்த்தைக்கு கடைசியில ஒரே பிரத்யம் தான் இருக்கும் அதுக்கு மேல கிடையாது அப்புறம் சமாசங்களுக்குனுடைய நியமங்கள் பார்த்தோம்னா சுபந்தங்களுக்குள்ளதான் சமாசம் தட் இஸ் நவுன்ஸுக்கு தான் சமாசம் திங்கந்தத்துக்கு கிடையாது அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டா சேர்த்து சேர்த்து தான் நம்ம எவ்வளவு பெரிய வார்த்தையா இருந்தாலும் காதம்பரியில ஒரு பத்து வார்த்தை சேர்த்து ஒரு சமஸ்த பதம் இருக்கும் ஆனா அங்கங்க நம்மளுடைய ஒரு இன்டியூஷனை யூஸ் பண்ணி ஒரு பிரகரணத்தை யூஸ் பண்ணி கான்டெக்ட்டை யூஸ் பண்ணி ரெண்டு ரெண்டா கம்பைன் பண்ணிட்டு வந்தோம்னா ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதிக்கலாம் இதை பார்த்து நம்ம வந்து பயப்படணுங்கிற அவசியமே கிடையாது ரெண்டு ரெண்டா அதை பிரிச்சு இத வேணா போட்டுக்கிட்டோமா அதை வேணா போட்டுக்கிட்டோமா எதை போட்டா பெட்டரா இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து குட்டி குட்டியா அதை போட்டு அதுக்கப்புறம் பெரிய ஒரு சமஸ்த பதத்துக்கு வரோம் ஏன்னா ஒவ்வொன்னுத்துக்கும் அன்வயமாகணும் அன்வயமானாதான் நம்ம சமாசம் சொல்ல முடியும் அதுக்கு சோ இதனுடைய ப்ரக்ரியா அதாவது ப்ராசஸ் என்ன பஸ்ட் பூர்வ பதம் ரெண்டு பதம் இருக்குன்னா அந்த ரெண்டு பதத்தினுடைய பிராதிபதிக்கத்தை எடுத்துக்கிறோம் சந்தி இருந்தேயானால் சந்திய பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் அந்த சமஸ்த பதத்தினுடைய லிங்கம் வச்சனம் விபக்தி இத வந்து டிட்டர்மின் பண்ணிண்டு அதுக்கப்புறம் சமஸ்த பதத்தை ஃபார்ம் பண்றோம் எப்படி வித்யா ஆலயா வித்யா யாக ஆலயான் இருக்கு வித்யா யாகவனுடைய பிராதிபதிக்கம் வித்யா ஆலயுடைய பிராதிபதிக்கம் ஆலய இந்த ரெண்டு பிராதிபதிக்கத்தையும் வச்சுண்டு சந்தேக அவகாசக அஸ்தி சேர்த்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததுன்னா அந்த இடத்துல சந்திய பண்றோம் இங்க வந்து நமக்கு வித்யாலய அப்படின்னு சவர்ண தீர்க்க சந்தி ஏற்படும் இப்போ ஆஹ் ஈக்ஷ்வாக்கு வம்சம்னு இருக்கு அந்த இல்லைன்னா இது இருக்கு ஆஹ் அர்தேக்ஷு அப்படின்னு இருக்கு அர்த்தம்னா பாதி இக்ஷுனா கரும்பு கரும்புனுடைய பாதின்னு இருக்கு அர்த்தம் அர்த்த இக்ஷு ஒரு சிம்பிளா எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா தென் ஈஸியர் ப்ராசஸ் இன்னொரு ஒரு எக்ஸாம்பிளை வச்சுட்டு பார்த்தோம்னா ப்ராசஸ் சுலபமா தெரிஞ்சிடும் இப்ப அர்த்தம் இக்ஷோஹோ அப்படின்னு இருக்கு இக்ஷுங்கிறது கரும்பு கரும்புனுடைய பாதி பாதி கரும்புனுடையது இதை முதல்ல இப்போ நம்ம ஸ்டெப் என்ன சொன்னோம் பிராதிபதிக்கத்தை எடுத்துக்கணும் பூர்வபதம் உத்தரபதம் ரெண்டுத்தினுடைய பிராதிபதிகம் அர்த்தம்ங்கிறது பிராதிபதிக்கம் என்ன அர்த்த சரியா அதுக்கப்புறம் இக்ஷோகோனுடைய இக்ஷு குரு மாதிரி குரோஹோ குரு இக்ஷு தண்டம் தானே நமக்கு கரும்பு இதுதான் பிராதிபதிக்கம் இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம போட்டுக்கிறோம் அதுக்கு ரெண்டாவது ஸ்டெப் சந்தேக அவகாஷம் அஸ்தி சேத்து சந்திய பண்ணுறணும் இது ரெண்டுத்துக்கும் உண்டான சந்தி என்ன இங்க ஆ ப்ளஸ் இ இருக்கு ஆ ப்ளஸ் இருந்தா குணம் வரும் ஏ வரும் சோ அர்தேக்ஷு அப்படி நிக்கிறது இதுதான் ரெண்டாவது ஸ்டெப் சந்திய பண்ணிக்கிறோம் இந்த இடத்துல குணசந்தி வித்யாலயா வித்யாலயான் நம்ம எப்பவுமே பாக்குறது சவர்நிதி இருக்க சந்தி சிம்பிளா இருக்கும் அதனால விட்டேன் அர்த்தேக்ஷுங்கிறச்சு இந்த இடத்துல அவங்களுக்கு வந்து குணசந்தி வருது செகண்ட் ஸ்டெப் மூணாவது ஸ்டெப் என்னன்னா என்ன பார்த்தோம் லிங்கம் வச்சனம் விபக்தி இதனுடைய நிர்ணயம் பண்ணனும் பாதி கரும்பு சாப்பிட்டான் அப்படிங்கிறோம் சென்டென்ஸ்ல இக்ஷோஹோ பா பாக்கலாம் இக்ஷோஹோ அர்த்தம் அகாதத் சென்டென்ஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த இடத்துல வந்து கரும்பினுடைய பாதியை சாப்பிட்டான்னு சொல்றோம் அப்போ ஐ வர்ச்சே இரண்டாம் வேற்றுமை வருது வி நோ இட் ஹாஸ் டு பி இன் செகண்ட் விபக்தி அதுக்கப்புறம்

பாருங்க சஹா அவன் இக்ஷோஹோ கரும்பினுடைய அர்த்தம் பாதியை அகாதத் சாப்டான் சரி இதுதான் சென்டென்ஸ் இருக்குங்க இப்ப இந்த இடத்துல இக்ஷோஹோ அர்த்தம்ங்கிறது அர்த்தம் இக்ஷோஹோன்னு ஒரு 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 சமஸ்த பதமா நம்ம ஃபார்ம் பண்ணிடலாம் அத ஃபார்ம் பண்றச்சே அர்த்தம் இக்ஷோஹோங்கறச்சே முதல்ல ரெண்டுத்தினுடைய பிராதிபதிகத்தையும் எடுத்துக்கறோம் அர்த்த இக்ஷு போட்டுக்கிறோம் அதுக்கப்புறம் ஒரு சந்திய பண்ணிக்கிறோம் இப்போ அர்தே க்ஷு அடுத்தா இப்போ லிங்கம் வச்சனம் விபக்தி இந்த இந்த பிரகரணத்துல எனக்கு வந்து அதனுடைய லிங்கம் வச்சனம் சொல்லணுமா இல்லையா அப்போ லிங்கம் என்ன அப்படின்னா இக்ஷுவனுடைய லிங்கம் தான் இங்க வரும் அது என்னங்கறத நான் அப்புறம் தத்புருஷம் சொல்றச்சே நான் சொல்றேன் இப்ப சதிக்கு ஜஸ்ட் டேக் இட் ஆஸ் புல்லிங்கம் சரியா நான் அப்புறமா அது ஏன் புல்லிங்கமா தான் இருக்கணும்ங்குறதை அப்புறம் சொல்றேன் புல்லிங்கம் அதுக்கப்புறம் வச்சனம் வச்சனம் என்ன இக்ஷுனுடைய பாதி இதுல என்ன ஏகவச்சனம் ஏகவச்சனமா துவிவச்சனமா பௌவச்சனமா ஏகவச்சனம் 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 எந்த விபக்தி பாதியை சாப்பிட்டான் எதை சாப்பிட்டா பாதியை சாப்பிட்டான் தானே அப்ப ரெண்டாவது விபக்தி தானே வரும் ஆமா ஆமா கரெக்டா இப்போ சோ லிங்கம் வச்சனம் விபக்தி மூணு நமக்கு டிட்டர்மின் ஆயிடுது இத பேஸ் பண்ணி நம்ம இப்ப அடுத்ததுல போடணும் சோ அகாதத்து அப்படின்னு வரப்போறது சரியா இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக அந்த பிரக்ரியாவை வச்சுட்டு நான் சொல்றேன் உங்களுக்கு ரைட்டா இன்னும் டீடெயில்டா நம்ம வந்து அடுத்தது தற்புருஷம் பாக்குறச்சே இன்னும் ஈஸியரா இருக்கும் உங்களுக்கு பாக்குறச்சே சரியா சோ அப்புறம் சமஸ்த பதத்தை ஃபார்ம் பண்றோம் அதனால இதுதான் நம்மளுடைய ப்ராசஸ் முதல்ல பிராதிபதிக்கத்தை எடுத்துக்கிறோம் சந்தி ஏற்படக்கூடும் அப்படின்னு தோணித்துன்னா சந்தியை பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் லிங்கம் வச்சனம் விபக்தி இதனுடைய நிர்ணயத்தை பண்ணிக்கிறோம் அதுவே பேஸ் பண்ணி சமஸ்த பதத்தை ஃபார்ம் பண்ணிக்கிறோம் ரைட்டா இப்ப நாலு விதம் நமக்கு சமாசம் பொதுவா வந்து சொல்றது என்னன்னா கவுமுதியில பாக்கிறச்சேயோ இல்ல இப்ப இதுல மத்த ராஷ்டாத்யாயில பார்க்கறச்சேயோ அபிபாவம் தத் புருஷம் பகுவ்ரீகி துவந்தம் இந்த நாலு வெரைட்டிஸ் தான் ஆனா நமக்கு சமாச குசுமாவளிய பொறுத்து பார்த்தோம்னா அவர் வந்து ஆறு வெரைட்டிஸ் கொடுக்கிறார் தத் புருஷா கர்மதாரையாக்வி பஹுரீகி அவ்வயி பாவக துவந்த அப்படின்னு ஆறு சொல்றார் நமக்கு பொது வாஸ்தவமா பார்த்தா கர்மதாரமும் த்விகமும் தத்புருஷத்துக்கு அடியிலேயே வந்துரும் அதனாலதான் கவுமுதில எல்லாம் உங்களுக்கு வந்து நாலே நாலு வெரைட்டி அதுலயும் அவ்வயி பாவத்தை தான் முதல்ல சமாசம் சொல்லுவா அதுக்கப்புறம் தத்புருஷம் அப்புறம் பஹுவிரீகி அப்புறத்வந்தம் வரும் இதுல வந்து நமக்கு தத்புருஷ கர்மதாரய திகு பகுப்ரீகி அவ்வய்பாவாஸ்தவமா தத்புருஷம் படிக்கணும்னா அதை தான் படிக்கணும் அவ்யய எல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தற்புருஷத்தை படிக்கணும் ஏன்னா இட்ஸ் அ ஒரு ப்ராசஸ் ஆஃப் எலிமினேஷன் மாதிரி அது வரும் அது கடைசியில ஆனா நமக்கு சமாச குஸ்மாவளியில இருக்கிற வ வழி வந்து பிரக்ரியா வந்து ஃபர்ஸ்ட் தத்புருஷத்தை கொடுக்குறா இந்த இந்த அந்நிய சமாசம்னு சொல்லி நஞ்சு கூ கத்தி இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்டா வரும் ஆனா அந்த நஞ்ச சமாசத்தை நஞ்ச தத் புருஷம்னு சொல்லி நமக்கு தத்புருஷத்துலயே அதை கொண்டு வந்துடுறான் நஞ்சங்கிறது வாஸ்தவமா நஞ்ச் நை தத் புருஷம் வந்து நயுங்கிறது தனி நை சமாசா சமாச குசுமாவளியினுடைய அரேஞ்ச்மெண்ட்டே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டு சில சமயம் உங்களுக்கு வந்து சஸ்கிருத பாரதி படிச்சுட்டு இங்க வரச்சேயோ இல்லைன்னா இதை படிச்சுட்டும் அங்க போர்ச்சேயோ குழம்போம் இதெல்லாம் தாண்டி நம்ம வந்து வியாக்கரணம் எடுத்துக்கிறச்சே கவுமதி படிக்கிறச்சே இன்னும் வேற குழம்பும் அப்புறம் அதெல்லாம் அந்தந்த லெவலோட விட்டுறணும் அந்தந்த எக்ஸாமோட இந்த பேதங்களெல்லாம் விட்டுறணும் ஜஸ்ட் கான்செப்ட் புரிஞ்சுக்கணும் ஸோ கான்செப்டை மாத்திரம் நம்ம மனசுல வச்சுட்டோம்னா இந்த பிரிவினைகள்லாம் இது பண்ணிடக்கூடாது டைத்தை சோ தத்புருஷ கர்மதாரயம் அவ்வயிபாவகா துவந்தா இதுல உங்களுக்கு வந்து தத் புருஷ சமாசம் ஏழு பிளஸ் ஒன்னு நஞ்சு ஏழு விபக்தி ஒவ்வொரு விபக்திக்கு அதுலயும் பிரதமா தத் புருஷம்னு கிடையாது அதுக்கு ஏகதேசி சமாசகான்னு பேரு பிரதமா தத் புருஷம்னு அதுக்கு பேர் கிடையாது ஆனா அந்த விபக்தி ஃபர்ஸ்ட் வேர்டு எந்த விபக்தியில இருக்கோ அத பேஸ் பண்ணி நம்ம அந்த சமாசத்து பேரை கொடுக்கிறோம் அதனால ஒவ்வொரு விபக்திக்கு பிரதமா திவிதியா திருதியா சதுர்த்தி பஞ்சமி ஷஷ்டி சப்தமி இந்த ஏழு விபக்தியில இருக்கக்கூடிய தத் புருஷம் அதை தவிர நஞ்சனு நமக்கு போற சமாச குஸ்மாவளியில உம் அத ஒரு நிமிஷம் பார்த்துட்டு டெக்ஸ்ட பாத்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வருவோம் சமாச குஸ்மாவளி டெக்ஸ்ட்ல தத்புருஷ புருஷ சமாச நிரூபணம்னு போட்டு அதுக்கு ஒவ்வொன்னுத்துக்கும் இவர் வந்து ஸ்லோக ரூபமாக இத வந்து இவரே காயின் பண்ணிருக்கார் அதுல வேற கடைசி புக் இதுல பேஜ்ல பார்த்தேன்னா அவருடைய பேர் இருக்கும் இந்த இடத்துல நடிமின்டி சர்வமங்கள சாஸ்திரின்னு ஒருத்தர் அவர் தான் எழுதிருக்கிறது இந்த சமாச குஸ்மாவளிங்கிற டெக்ஸ்ட அதாவது ஒவ்வொரு சமாசத்துக்கும் ஒரு ஒரு ஸ்லோக ரூபமா போட்டு அந்தந்த ஸ்லோகத்திலேயே அந்த பர்டிகுலர் இது வந்து விடுறது சமஸ்த பதத்தினுடைய ஒரு எக்ஸாம்பிள் உதாரணமும் ஆமா விடுறது இந்த புக்கினுடைய அரேஞ்ச்மென்ட் இது வந்து சித்தூர்ல தேர்ட் எக்ஸாம்க்கு படிக்கிறது சோ அதனால இருக்கா ரைட் ரைட் ஓகே சோ தத்புருஷத்தினுடைய ஒரு நிரூபணம் இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம் என்ன ஸ்லோகம் குடுக்கறதுனா தத்புருஷோ அஷ்டவிதா அபூத் பிரமாதி விபக்தித்தை உத்தரபதார்த்த பண்டிதர்களால் பண்டித்தை ஏம் யாத்த பண்டிதர்களால் தத்புருஷ சமாசமானது இவ்வாறு கூறப்பட்டிருக்கு எப்படி அஷ்டவித அபூத் எட்டு வகைப்படுகிறது தத்புருஷம் என்பது தனால பிரதமாதி விபக்தி நை கிருதைஹி பேதைஹி இதுல இருக்கிற கூடிய நம்ம ஒவ்வொண்ணையும் பார்த்தோம்னாலே நமக்கு சமாசம் பழகிபோ அது மாதிரி பண்ணோம்னா பிரதமாதி பிரதமா முதலிய விபக்தி விபக்திகளாலும் நை கிருதைஹி நஞ்சு நஞ்சுனா ந நெகட்டிவ் நெகேட் பண்ற மாதிரி ந அஸ்வகா அனஸ்வக சொல்ற மாதிரி அந்த நை கிருதைஹி பேதைஹி உத்தரபதம் ரெண்டாவது என்ன பதம் இருக்கோ அல்லது லாஸ்ட் வேர்டு என்ன இருக்கோ அதுதான் பிரதானமா இருக்கு அதனுடைய அர்த்தம் தான் இதி இவ்வாறு தத் புருஷத்தை பத்தி பண்டிதைஹி யாத்தா பண்டிதர்களால் கூறப்பட்டிருக்கு சோ இதுக்கு பாவார்த்தம் என்ன சொல்றார் பிரதமாதி சப்தம்யந்தம் பிரதமா முதலிய ஏழு விபக்தி சப்தமி வரையில் இருக்கக்கூடியது சப்தமி அந்தம் சப்த விபக்தி விஹி ஏழு விபக்திகளால் நயாச்ச நஞ்சனாலும் தத் அஷ்டவிதா நஞ்சியும் சேர்த்து அஷ்டவிதா எட்டு வகைப்படுறது அத்த உத்தர பதார்த்தா உத்தர உத்தரபதம் முக்கியம் அதனால இது வந்து ஒரு ஒரு சம்யா மாதிரி எடுத்துக்கணும் வந்து சமாசம் என்ன பிரதானம் அப்படின்னு கேட்டா உத்தர பதார்த்த பிரதானா அப்படிம்போம் இது வந்து அன்னபத பிரதான பத பிரதானம் பூர்வபத பிரதானம் அப்படின்னு சொல்லிப்போம் இந்த பிரதானங்கிற வேர்டை யூஸ் பண்ணி இங்க சொல்றாரு ஸோ தற்புருஷா உத்தர பதார்த்த பிரதானா ரெண்டாவது இருக்கக்கூடிய பதத்தினுடைய தான் பிராதானியம் இருக்கு அப்போ எந்த தத்புருஷம் எடுத்தாலும் செகண்டுக்கு தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஸோ இப்போ ஏழு விபக்தி பார்த்தோமா பிரதமா தத்புருஷா த்வித்தீயா திருத்தீயா சதுர்த்தி பஞ்சமி தத் புருஷாக ஷஷ்டி தத் புருஷா சப்தமி தத் இது எல்லாத்துக்கும் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் எதை பேஸ் பண்ணி இந்த விபக்தி வருதுன்னா பூர்வபதத்தினுடைய விபக்தியை வைத்து பூர்வபதசிய விபக்தி ஆசிரித்திய அதை வச்சுண்டுதான் சமாசத்தினுடைய நாமம் பூர்வபதம் எது இது எல்லாமே பூர்வபதம் நமக்கு சோ அர்த்த தினம்னு எடுத்துட்டோம்னா அதுல த ஃபார்மர் வேர்டு அதனுடைய விபக்தி என்னன்னு பார்த்துதா ரெண்டாவது இங்க தினசியான்னு இருக்கே அதனால இது ஷஷ்டியோன்னு நினைக்க கூடாது முன்னாடி பூர்வ பதத்தினுடைய விபக்தியை வச்சுண்டு சமாசத்தினுடைய பேர் வருது சமாசத்தினுடைய தான் டிமன் பண்றோம் இது சமாசத்துக்கும் பதார்த்த பிராத்தியக்கும் சொல்லல வெறும் இது அதுக்கு என்ன சொல்றோம் முதல்ல பூர்வபதத்தினுடைய ஒரு விபக்தியை வச்சுட்டு சொல்றோம் இதுல அர்த்தம் தினசிய அப்படின்னா பாதி நாளினுடைய ஒரு பாதி அர்த்தம்ங்கிறது பிரதம விபக்தி அதனால இதை வந்து அர்த்தம் தினசிய நட்டு பிரதமா விபக்தியை வச்சுட்டு சொல்றா ஆனா இது வந்து ஏகதேசி சமாசம்னு பேரு நமக்கு வந்து சமஸ்கிருத பாரதியிலையும் சரி இதுலயும் சமாச குஸ்மாவளி சித்தூர் பரிசிலையும் சரி உங்களுக்கு வந்து பிரதமா தத் புருஷான்னு அதுக்கு அதே த்வித்தியா தத்புருஷம் பார்த்தோம்னா கிராமம் கதகா திருத்தியாக்கு வித்தியா மான்யா வித்தையினால் மதிப்புக்குரியவராக இருக்கிறார் he is honored because of uh, education. மான்யா. சதுர்த்தி தேசத்துக்காக தேசஹிதம் தேசத்துக்கு எது ஹிதமோ வந்து பசுமாட்டுக்கு ஹிதமோ ஹிதம் குழந்தைகளுக்கு எது ஹிதமோ அப்போ குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்றோம் பெனிஃபிஷியல் ஃபார் த சைல்டு சதுர்த்தி சரியா இப்படி ஒவ்வொரு அந்த முதல்ல இருக்கக்கூடிய விபக்தி வச்சுண்டுதான் நம்ம அந்த தத்புருஷ சமாசத்தினுடைய பேரை டிடர்மின் பண்றோம் இதே ரெண்டாவது உத்தர பதத்துக்கு வந்து உங்களுக்கு பிரதமா விபக்தியை தவிர பாக்கி எல்லாமே ஒரே எல்லாமே பிரதமா விபக்தில தான் இருக்கும் இந்த प्रथமா தத்புருஷத்துக்கு மாத்திரம் தான் நம்ம அந்த தினस्यங்கறத சொல்றோம் அதனால அது டோட்டலி डिफरेंट இந்த प्रथமாங்கறது வந்து இஸ் நம்ம வந்து இத டோட்டலா தனியா இத ட்ரீட் பண்ணனும் प्रथமா தத்புருஷத்தை இத முதல்ல சொல்லி இது எப்பவுமே कंफ्यूजन குக்க இருக்கும் நீங்க வந்து நீங்க வந்து நீங்க என்ன சொன்னீங்க உத்தரப்பிரதம் தான் முக்கியம் சொன்னேன் இப்போ கிராமம் கதகான கதக தான உத்தரப்பிரதம் ஆமா அதுக்குதான் பிராதியம் கரெக்ட் அது அப்புறம் வருவோம் அது ஏன்னுட்டு நான் அப்புறம் சொல்றேன் நம்ம வந்து வெறும்ன பேரை டிட்டர்மின் பண்றதுக்கு எதை சொல்றோம் பேருக்கு வந்து இத வச்சுட்டு சொல்றோம் அவ்வளவுதான் ஆனா ரிசல்டன்ட் சமஸ்த பதத்துக்கு இன்னும் நம்ம வரவே இல்லை வாக்கியத்துல என்ன இப்ப கிராமகதகான்னு வேர்டு பாக்குறோம் இது தத்புருஷம்னு சொல்றோம் இப்ப தேவசிய ஆலயா தேவாலயான்னு சொல்றோம் இத போய் ஷஷ்டி தத்புருஷம்னு வேற சொல்லிடுறோம் நம்ம அப்ப எப்படி ஷஷ்டி தத்புருஷம் உத்தரபத பிராதான்யம்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா இந்த பேருக்கும் பிராதான்யத்துக்கும் சம்பந்தம் கிடையாது பேரு வந்து உங்களுக்கு முதல்ல இருக்கக்கூடிய வேர்டுனுடைய விபக்திய வச்சுதான் வருது பேரு அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முதல்ல அதை புரிஞ்சுட்டு இருக்கோ அது தனியா வச்சுருங்க சரியா இது வந்து பேருக்கு தான் நம்ம சொல்றோம் செகண்ட் இது எல்லாமே பொதுவாக தான் இருக்கும் கிராமம் கதகா சென்றவன் இல்லன்னா டிபெண்ட்ஸ் ஆன் பிரகரணம் இப்ப வந்து அஹ் கிராமத்திற்கு சென்றவ சென்றவனுடன் நான் பேசினேன் அப்படின்னு இருக்கு

இதுக்கு மாத்திரம்தான் நமக்கு வந்து ஆரம்ப ஏற்றுமையில இருக்கு இதுதான் நம்ம இப்ப அந்த தத் புருஷா அஷ்டவிதா அபூத்து பிரதமாதிபிஹி பிரதமாதி விபக்தி நை கிருத்தைஹி பேதைஹி உத்தரபத ஜனிதார்த்தகான்னு பார்த்தோம் இப்போ இது வந்து என்ன எட்டு வகைப்படுறது ஏழு விபக்திகளை வச்சுண்டு வச்சுண்டு வரக்கூடிய ரிசல்டண்ட சமஸ்த பதம் அந்த பதத்துக்கு எது முக்கியம் அர்த்தம்னு கேட்டுக்கிறோம் அந்த வரக்கூடிய காம்பவுண்ட் வேர்டுக்கு தான் உத்தரபதம் எது இருக்கோ அந்த உத்தரபதத்தினுடைய அர்த்தம் முக்கியம் பேரு வந்து வச்சுண்டு வருது ஆனா பிராதியம் நமக்கு ரெண்டாவது பதத்துக்கு தான் பிராதியம் ரெண்டாவதோ அல்லது லாஸ்ட் பதத்துக்கு தான் பிராதியம் அப்படின்னா நம்ம இப்போ தேவாலயான்னு சொல்றச்சே தேவன குறிக்கல தேவன் இருக்கும் இடத்தை சொல்றோம் ஆலயத்துக்கு தான் அங்க பிராதியம் தேவி ஆலயான்னு சொன்னேன்னா தேவ்யாலயான்னுட்டு தான் அது வரும் துர்காலயான்னு சொன்னேன்னா கூட உங்களுக்கு வந்து துர்காலையான்னு போறது இல்லையே த டிட்டர் ஃபேக்டர் இஸ் ஆல்வேஸ் த லேட்டர் இப்ப புரியுறதா ஏன் அத வந்து முக்கியமா உத்தரபத ஜனிதார்த்தகான்னு போடுறாரு இங்க இந்த ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா உத்தரபத ஜனிதார்த்தகான்னு போடுறார் உத்தரபதம்னா இந்த ஒரு ஒரு காம்பவுண்ட் வேர்ட்ல ரெண்டாவதா இருக்கக்கூடியது எதுவோ லேட்டரா இருக்கக்கூடியது எதுவோ அதனுடைய அர்த்தம் தான் காம்பவுண்ட் வேர்டுக்கு வரப்போறது போறது எல்லாம் வேற்றுமையில அடிபட்டுரும் விபக்தியில அடிபட்டுரும் காம்பவுண்ட் வேர்டு எதை குறிக்கிறதுன்னு கேட்டோம்னா ஆலயத்தை குறிக்கிறது தேவிய குறிக்கல துர்காதேவி இருக்கா ஆனா நான் வந்து சொல்றது என்ன கோவிலுக்கு போறேன்னு தான் சொல்றேன் துர்க கிட்ட போறேன்னு சொல்லலையே துர்காலயம் கச்சாமிதானே சொல்றோம் புரியுறதா கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தேன்னா உங்களுக்கு வந்து அந்த அந்த ஏன் அது உத்தர பதார்த்தம்ங்கிறத வந்து போட்டுட்டே வந்தேன்னா ஈஸியரா இருக்கும் பார்த்துட்டே வந்தா ஆஹ் இப்ப பிரதம தத் புருஷம் யோசிச்சோம்னா பிரதமாவுக்கு வந்து ரொம்ப சிம்பிள் யூஸ்வலி இதில் சமாசம் எல்லாமே வந்து நம்ம அஷ்டாத்தியாயை வச்சுன்ட்டு தான் அவர் சொல்லுவார் பூர்வ அபர அதர உத்தர அர்த நான் சில எக்ஸ்ட்ராஸும் சொல்கிறேன் டெக்ஸ்ட்டை காட்டிலும் எக்ஸ்ட்ராவாக சிலதை சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் டெக்ஸ்டையும் நான் சொல்கிறேன் ஏன்னா இது வந்து இந்த சமாசம்ங்கிற கான்செப்ட் வந்து வெறும் சமாச புசுமாவளி புக்கை வச்சுட்டு எக்ஸாமுக்கு எழுதுறதுக்கு மாத்திரம் இல்லை இது இந்த சமாசம் கான்செப்ட வச்சுட்டுதான் நம்ம வந்து மத்த எக்ஸாமுக்கும் உபயோகப்பட போறது எல்லாத்துலயும் அவ கேப்பா சித்தூரா இருக்கட்டும் இல்ல சம்ஸ்கிருத பாரதியா இருக்கட்டும் இல்ல பின்னாடி நம்மளே ஒரு காவியத்தை எடுத்து படிக்கணும்னா கூட நமக்கு புரியணும் ஏன் என்னன்னுட்டு அதுக்காக வந்து சிலத சில அஷ்டாத்தியாயில இருந்து எடுத்து போட்டிருக்கு சரியா இதுல இந்த பிரதமா தத் புருஷம்னு சொல்றது பூர்வ உத்தர அதர பூர்வ அபர அதர உத்தர அர்த்த அப்படின்னுட்டு இந்தந்த வேர்ட்ஸ் எல்லாம் முன்னாடி இருந்ததுன்னா அதோட பின்னாடி ஷஷ்டியந்தம் பார்த்தோம் அர்த்தம் தினசிய அர்த்தம் இக்ஷோஹோ அப்படின்னு ஆறாவது வேற்றுமையில இருக்கக்கூடிய ஒரு சுபந்தம் பின்னாடி வந்ததே ஆனால் அப்போ அது ரெண்டும் சேர்ந்து நமக்கு பிரதமா தத் புருஷகான்னு வரப்போறது பூர்வனா அந்த அர்த்தத்திலயும் முன்னாடி இருப்பது இப்ப வந்து எக்ஸாம்பிள் சமாஜகோசமாவளி என்ன இருக்கும்னா பூர்வகாயகான் இருக்கும் ராகு கேத்துக்கு சொல்றே ராகுக்கு வந்து வெறும் ஃபார்மர் மேல் பாகம் தான் இருக்கு அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் அர்த்தம் அப்பரகாயகான்னு கேத்துக்கு சொல்லுவோம் லோவர் ஹாஃப் மாத்திரம் இருக்கு இல்லை லேட்டர் ஹாஃப் மாத்திரம் இருக்கு அப்படின்னு அதரங்கிறச்சே போர்ஷன் லோவர் அதர பர்வத அதர பர்வத்தம் அப்படின்னா பர்வதத்தினுடைய கீழ் அடிபாகத்துல அடிவாரத்துல நகரம் இருக்கு அப்படின்னு சொல்றச்சே பர்வதத்தினுடைய அடிபாகத்துல நகரம் இருக்கு அப்போ லோவர் ஹாஃப் அதுக்கு அதரங்குற வேர்டு உத்தரனாலும் அப்பரானாலும் உங்களுக்கு வந்து லேட்டர்னு அர்த்தம் அபரக்கு வெஸ்ட்னு இன்னொரு அர்த்தம் இருக்கு வேற உத்தரங்கிறதுக்கு உத்தர உத்தரகாயகா அதுக்கு மாத்திரம் யூஸ் பண்ற மாதிரி த லேட்டர் போர்ஷன் இல்லைன்னா உத்தர பாகா உத்தர பாரதம் சொல்றோமா தட்சிண பாரதம் உத்தர பாரதம் இந்த மாதிரி வேர்ட்ஸுகளுக்கு தட்சிண பாரதமுக்கும் வரும் எனி டெரெக்ஷனை குறிக்கக்கூடிய வேர்ட்ஸ் எதுவா இருந்தாலும் உங்களுக்கு வரும் அர்த்தம் அதுவும் வரும் எக்ஸாம்பிள் வந்து பூர்வம் காயசிய சோ பர்ஸ்ட் வந்து பூர்வம் இருக்கு அதுக்கப்புறம் ஷஷ்டியந்தம் சுபந்தம் பின்னாடி இருக்கும் காய சிய அப்படின்னு அது ரெண்டுமா சேர்றச்சே இப்ப நம்ம என்ன பண்ணனும் பூர்வ காய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இத எடுத்துப்போம் தனி தனியா இத எப்படி இத ஃபார்ம் பண்றதுன்னு பாத்துன்ட்டு அதுக்கப்புறம் வருவோம் நம்மளோட அந்த ரூல்ஸ் இருக்கு இல்லையா அந்த ரூல்ஸ் வந்து ஒண்ணுன்னா போடணும் சோ இதுல வந்து இத எடுத்து விடுறேன் பூர்வம் காயಸ್ಯன் இருக்கு இப்போ என்ன பண்றோம் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இது பண்ணனும் பிராதிபதிகத்தை எடுத்துக்கணும் ಪೂರ್ವமனுடைய பிராதிபதிகம் என்ன? ಪೂರ್ವ ಪೂರ್ವ ஆலியா ಪೂರ್ವ மற்று எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் ஒரு பிளஸ் போட்டு காயస్యக்கு என்ன இது பிராதிபதிகம்? கาย பிராதிபதிகம் கயே அகாராந்த புல்லிங்க காய சப்த சொல்லிண்டே இருக்கிறச்சே மனசுல வந்து சோ அகாராந்த புல்லிங்கா காய சப்தகா அகாராந்தகா திருஷுலிங்கேஷ சமான ரூபா பூர்வ சப்தகா வரும் ஏன்னா எந்த ஒரு இல்லைன்னா அஹ் அகாராந்த புல்லிங்கான்னு எடுத்துக்கலாம் இல்ல நபுன்சகலிங்கம்னு எடுத்துக்கலாம் அது எப்படி ஒண்ணாலும் எடுத்துக்கலாம் பட் பூர்வ சப்தகான்னு சொல்றோம் காய சப்தகா முதல்ல பிராதிபதிகத்து போட்டாச்சு நம்ம இப்ப அடுத்தது சந்தி இருக்கா பாக்கிறோம் சந்தி இல்லை இங்க அதனால நோ சந்தி சோ விடுறோம் நெக்ஸ்ட் சேர்க்கரைச்சு பூர்வ காயங்கிறோம் இதுக்கு முதல்ல இப்ப பூர்வ டு டிடெர்மின் த இப்பதான் அந்த லிங்கம் வச்சனம் விபக்தி அதை டிட்டர்மின் பண்ணுமோ இல்லையோ அந்த லிங்கம் டிட்டர்மின் பண்றச்சே உத்தர பதார்த்த பிரதானகா வந்துடும் இங்க லிங்கம் லிங்கம் என்ன புல்லிங்கம் இதெல்லாம் பழக்கத்துலதான் வரும் இத வந்து இன்னைக்கே எனக்கு வந்து காயங்கிற வேர்டுக்கு இன்னைக்கும் நான் டிக்ஷனரி எடுத்து பாத்துட்டு இருக்கேன் இதுல வந்து தேகா தான் எனக்கு சில வேர்ட்ஸுக்கெல்லாம் பயப்பர ஆமா பை பிராக்டிஸ் சில வேர்ட்ஸு நமக்கு தெரியும் சிலதெல்லாம் தெரியாது அதனால திருப்பி திருப்பி எடுத்து இருப்போம் டிக்ஷனரியில இது வந்து புல்லிங்க சப்தமா நபுன்சகலிங்கமா ஸ்ரீலிங்கமா என்ன ஏதுன்னு பாக்க வேண்டியிருக்கு பயம்னு திடீர்னு ஒரு பயஹாவா பயம்மா அப்படின்னு யோசிப்போம் ஓ இல்ல பயஹா பயம்மா பயம் ஆமா இட் இஸ் டஃப் தான் வரும் சோ அதனால லிங்கம் டிட்டர்மினேஷன் டிக்ஷனரி பார்த்துப்போம் பாத்துப்போம் காய்கறது புல் லிங்கம் தெரிஞ்செடுத்து ரைட் வச்சனம் அடுத்தது வச்சனத்தை டிடர்மென்ட் பண்றோம் கேக வச்சனம் ஏன்னா சரீரத்தினுடைய முதல் பாகம் அவ்வளவுதானே சொல்றோம் ஒரே ஒரு பாகத்தை தானே சொல்றோம் முதல் பாகங்கள்னு சொல்ல போறதில்ல சோ சிங்குலர் அதுக்கப்புறம் விபக்தியை டிடர்மென்ட் பண்றோம் விபக்தி இப்ப சதிக்கி நம்ம பிரதம விப்தியே போட்டுப்போம் சரியா டெக்ஸ்ட்டை பார்க்கறச்சே நமக்கு தெரியும் வேற ஏதாவது இருக்குமா இருக்கும் அந்த அந்த கான்டெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம விபக்தியை மாத்திப்போம் ராகுவினுடைய இல்லைன்னா ராகு டேர்ந்து எனக்கு வந்து ஏதாவது நல்லது வேணும் அப்படின்னு சொன்னோன்னா ராகோஹோ ஸோ பூர்வ காயாத்து பூர்வ காயாத்து ராகோஹோ அப்படின்னு சொல்லிப்போமா இருக்கும் அந்த இடத்துல தி கான்டெக்ட் டிட்டர்மின்ஸ் த விபக்தி உங்களுக்கு ரைட்டா இதை டிட்டர்மின் பண்ண உடனே நவ் வீணோ புல்லிங்கத்துல இருக்கணும் ஏகவச்சனத்துல இருக்கணும் அது பிரதமா விபக்தியில இருக்கணும்னு சொல்லி இப்ப லாஸ்ட் ஸ்டெப் சமஸ்த பதம் போடணும் எப்படி அப்ப போடுவோம் அந்த சமஸ்த பதத்தை பூர்வ காயா அப்படின்னு வந்துடும் என்ன புல்லிங்கம் ஏகவச்சனம் பிரதமா விபக்தி இதுக்கு மேல இத சென்டென்ஸ்ல யூஸ் பண்றச்சு நீங்க வந்து எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் பூர்வகாயே காயே ஆபரணானி பகூனி சந்தி கீழே கிடையாது உத்தரகாயே ந சந்தி சரீரத்தினுடைய மேல் ஆபரணங்கள் ஏராளமாக இருக்கின்றன சரீரத்தினுடைய கீழ்பாகத்தில் ஆபரணங்கள் இல்லை ந சந்தி சோ இப்படி நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் அத வந்து இந்த நாலு ஸ்டெப் போட்டுக்கணும் இதெல்லாம் என்னன்னா தான் நாலு ஸ்டெப் ஐயோ இவ்வளவு இருக்கான்னு தோணும் நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா மனசுல நம்ம பண்ணின்னு இருக்கோம் அதை வந்து ஜஸ்ட் பிரேக் டவுன் பண்ணி சொல்றேன் அந்த பிரேக் டவுன் ப்ராசஸ்ல ஏதாவது ஒரு ஸ்டெப்ப மிஸ் பண்ணோம்னா தான் குழம்பு அப்போதான் நமக்கு வந்து ஐயோ சரியா வரலையேன்னு தோணும் இதை வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம வந்து அந்த ப்ராசஸ் போட்டுண்டே வந்தோம்னா ஈஸி அப்புறம் கிரகசியங்கிறது த வெஸ்டர்ன் போர்ஷன் ஆஃப் த ஹவுஸ் அபர கிரகம் இதே மாதிரிதான் அபர கிரக கிரகம்ங்கிறது கிரகா கிடையாது கிரகம் தான் அதனால ரிசல்ட்டிங் காம்பவுண்ட் வேர்டும் நம்ம நபுஞ்சகலிங்கம் பிரதமாபக்தியில போட்டுடுறோம் வந்துதா இப்ப பர்வதா பாருங்க அதரம் பர்வத மலையினுடைய அடிவாரம் அதரம் அதர பர்வதா பர்வதம்ங்கிறது இதுல இருக்கு இருக்கு இல்லன்னா இது பெரிய ஒரு மாளிகை இருக்கு பவனம்னு சொல்றோம்னா பவனம்ங்கிறது நபுன்சகலிங்கத்துல இருக்கு அப்போ அதரம் பவனசியங்கிறது அதர பவனம்னா மாளிகையினுடைய அடிவாரத்தில் அப்போ அதர பவனம்னுட்டு நபுசகலிங்கத்துல போட்டுறோம் பிகாஸ் உத்தர பதார்த்த பிரதானம் தட் இஸ் தி டிட்டர்மினிங் ஃபேக்டர் இரண்டாவது இருக்கக்கூடிய பதத்தினுடைய ஒரு லிங்கம் வச்சனம் விபக்தியை வச்சுண்டு சமஸ்த பதத்தினுடைய லிங்கம் வச்சனம் விபக்தியை போடுறோம் இப்ப பாருங்க உத்தரம் சாலாயாக சாலாங்கிறது இது ஸ்கூல் உத்தரம் மேல் போர்ஷன்ல இல்ல பக்கத்து போர்ஷன்ல லேட்டர் போர்ஷன்ல அப்படிங்கிறோம் அந்த லேட்டர் போர்ஷன் ஆஃப் ஸ்கூல் அப்ப உத்தர சாலா பின்னாடி வரக்கூடியது ஸ்ரீலிங்கம் இப்ப வந்து மேபி டெக்ஸ்ட் வேணா பாக்கலாம் டெக்ஸ்ட்ல வந்து ஒரே ஒரு ஸ்லோகம் இருக்கும்

சொல்றது எந்த ஒரு தைத்தியம் ஒரு அசுரன் இருந்தான் அவன் அமிர்தத்தை சாப்பிட்டான் அந்த அமிர்தத்தை சாப்டா அந்த அசுரனை விஷ்ணு ரெண்டா வெட்டினார்

அச்சினத்தி அதனுடைய லங்லகாரம் அச்சினத்து வெட்டினாரோத்தரகாய அப்படின்னா கனெக்ஷன் அது அஸ்ய அந்த அரக்கனுடைய உத்தரகாயக மேல்பாகம் சாரி கீழ்பாகம் உத்தரகாயகா கீழ்பாகம் சரீரத்தினுடைய கீழ்பாகம் உத்தரம் காயசிய ஒரு உத்தரகா காயசிய அது என்ன ஆயிடுத்து ராகு அபவத் இந்த அபவத்தை அங்க சேர்த்துக்கணும் ராகு அபவத் அதே போல பூர்வகாய முன்பகுதி சரீரத்தினுடைய முன்பகுதியானது துவஜகா அபூத் கேதுஹூ அபூத் இந்த ஸ்லோகத்திலேயே நமக்கு வந்து உதாரணங்கள் இருக்கு பிரதமாத புருஷத்துக்கு உத்தரகா காயசியம் காயசியம் உத்தரகா காயசியும் பொதுவா லேட்டர் போர்ஷன் அப்படிங்கிறது அல்லது உத்தரஹா காயசியங்கிறது அந்த காயாங்கிறதுக்கு அப்ஜெக்டிவா வர்றதுனால அது புல்லிங்கத்துல போடுறோம் சோ உத்தரஹா காயசிய உத்தர காயகா பூர்வம் காயசிய பூர்வ காயா அர்த்தம்ங்கிறது அர்த்தம் பிப்பல்யா பிப்பல்யா பிப்பலி இத்தியேவ மாதயான்னு விட்டு போட்டு விட்டுற நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் அர்தம் பிப்பல்யா இப்ப அர்தேச சொல்றோம் நம்ம சரீரத்தினுடைய டவுட் பூர்வ பாகம் உடைய நல்ல சஷ்டி விபத்திக்கு போட்டுறோம் எத அவிய பாவ சமாச இல்ல திஸ் இஸ் தத்புருஷம் தான் ஆனா ஏகதேசி சமாசகான்னு தனியா சொல்றோம் அது இந்த இடத்துல நம்ம வந்து சொல்றோம் புருஷம் அதே அத் அர்த்தம் பிப்பல் பிப்பல்யாகா பிப்பலி அஹ் அதனுடைய பாதி அப்படிங்கறச்சு அர்த்தம் பிப் அர்த்த பிப்பலி வேர்டும் ஆயிடுறது அந்த இம்மை இங்க கிடையாது இது வெறும் அர்த்த பிப்பலி தான் இதுல வரும் போதினி போதினி உத்தர பாரதம் தட்சிண பாரதம் அப்படின்னு அதுல வந்து முதல்ல அந்த பாடம் இருக்கும் அந்த இத தாண்டி அடுத்தது பார்த்தோம்னா இந்த உத்தர பாரதம் தட்சிண பாரதம் தான் இருக்கும் அதுக்கு வந்து பார்த்தோம்னா தட்சிணம் பாரத அப்படின்னு பிரதம தத் புருஷத்துக்கு எக்ஸாம்பிள் கொடுப்பா ஆமா சோ இது எப்படி எழுதுவேள் இதனுடைய இது என்ன தட்சிண பாரத நிறுத்திக்கிறோம் அதுக்கப்புறம் இந்த இடத்துல சந்தி கிடையாது அதனால நோ ப்ராப்ளம் பாரதம்ங்கிறது பாரதா இல்ல பாரதம் பாரத தேசகா ஆனா பாரதம்னு விட்டு நபுன்சகலிங்கமாக ஃபார்ம் பண்றோம் அதனால ரிசல்டன்ட் வேர்டும் நபுன்சகலிங்கம் ஏகவச்சனம் பிரதம விபக்தி சோ அத சேர்த்து போடுறச்சே தக்ஷிண பாரதம்னு சமஸ்த பதம் ஆயிடுறது தக்ஷிண பாரதே காவேரி

உத்தரம் ய அந்த வேற்றுமையை மறக்க கூடாது விக்கிரக வாக்கியத்துல இட் சுட் பி அ மீனிங் அதுதான் வாக்கியம்னு சொல்றோம் அத விக்கிரக வாக்கியம் அந்த இடத்துல நம்ம வெறும் பிராதிபதிக்கத்தை யூஸ் பண்ணக்கூடாது அந்த இடத்துல தட்சிணம் பாரதசிய உத்தரம் பாரதசிய போட்டு அப்புறம் சமஸ்த பதத்துலதான் அதை பிரிச்சு நம்ம சொல்லணும் சரியா உத்தர பாரத வரும் ஆமா அதுக்கப்புறம் அது வந்து லிங்கம் அப்புறம் அது வந்து உத்தர பாரதம்னு வந்துடும் கட்சியில அவ்வளவுதான் ஒரு சென்டென்ஸ்ல பாத்தோம்னா உத்தர பாரதே ஹேவ் டு எக்ஸ்பிளைன் எக்ஸ்பிளைன்ஸ் உத்தர பாரதே கங்கா அஸ்தின்னு ஒரு சென்டென்ஸ் இதுல ஐடென்டிஃபை சமஸ்த பதம்னு சொன்னோம்னா முதல்ல நீங்க ஐடென்டிஃபை பண்ணி ஒரே ஒரு சமஸ்த பதம் இருக்கு உத்தர பாரதேன்னு இருக்கு அப்படின்னு சொல்லி இதுக்கு விக்கிரக வாக்கியம் எழுதுருச்சு உத்தரம் பாரத போட்டுட்டோ இந்த இடத்துல சப்தமி விபக்தி இருக்கும் இல்லையோ உத்தர பாரதே அப்படின்னு இருக்கிறதுனால தஸ்மின் அப்படின்னு போட்டுரும் சோ ஒரு ஸ்லோகத்தை பார்த்துட்டு அந்த ஸ்லோகத்துல இருக்கக்கூடிய ஒரு வேர்டுக்கு நம்ம இந்த மாதிரி விக்கிர வாக்கியம் எழுதணும்னா அந்த ஸ்லோகத்துல எந்த விபக்தி வச்சனத்துல இருக்கோ அதுக்கேத்த மாதிரி இப்படி எழுதிடணும் தஸ்மின் தைஹி தேன அதை போட்டு எழுதிடணும் ஒரு கமாவை போட்டு